இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனல் டிசம்பர் எக்ஸாம் ஜூன் எக்ஸாம் ரெண்டுமே மெர்ஜ் ஆகிருக்கு. அதை பற்றின இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் எக்ஸாம் ஜூலையில் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது, அப்புறம் அக்டோபர்னு மாற்றினாங்க. இப்போ ஜூன் எக்ஸாம் டிசம்பர் 2021 எக்ஸாமோட மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கு. அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்த கையோட சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் வேறு வேறு வீடியோவில் அவங்களுடைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த டீட்டெயிலும் நம்ம இதை இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு வீடியோவுடைய லிங்க்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் ஜூன் 2021 எக்ஸாம் ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல் சிஎம்ஏ இஸ் மெர்ஜ்டு வித் டிசம்பர் 2021 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஜூன் 2021 எக்ஸாம் அப்படிங்கிற நேம் கிடையாது, டிசம்பர் 2021 எக்ஸாம் தான். ஆல்ரெடி ஜூன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணினவங்க தனியாக ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு அப்ளிகேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு குரூப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு குரூப்பை எழுதணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் அடிஷனல் குரூப்புக்கு மட்டும் எக்ஸாம் ஃபீஸை டிடியாக எடுத்து அந்த டிடியை நீங்கள் ஆல்ரெடி ஜூன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணின எக்ஸாம் அப்ளிகேஷன் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த டிடியும் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த ஓல்டு எக்ஸாம் அப்ளிகேஷன் காப்பியும் ரெண்டையுமே அனெக்ஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் டைரக்டரேட்டுக்கு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும். அதோட எக்ஸ்ட்ராவாக இமெயிலும் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு இமெயில் ஐடிக்கு இந்த ரெண்டு டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர் பத்மநாபன் சார் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த இமெயில் ஐடி ரெண்டு இமெயில் ஐடிக்கும் கண்டிப்பாக அனுப்பணும், ஹார்டு காப்பியை போஸ்ட் பண்ணினா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரெண்டு இமெயில் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை, இப்போ தான் டிசம்பர் எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைன்லேயே எக்ஸாம் ஃபீஸ் கட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜூனில் அப்ளை பண்ணின குரூப் மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொன்னால், ஃப்ரெஷ்ஷாக எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டாம், டிடி எடுக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். அடிஷனலாக ஏதாவது ஒரு குரூப்பு ஜூன் எக்ஸாமில் அப்ளை பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்பியர் ஆக விரும்பினீங்கன்னா மட்டும் டிடி எடுத்து எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் காப்பியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமெயிலுக்கும் அனுப்பணும், அந்த ஹார்டு காப்பியை போஸ்ட்லேயும் அனுப்பணும். டிசம்பர் எக்ஸாம் ஷெட்யூல் எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் எக்ஸாம் கண்டிப்பாக டிசம்பர் 2021 நடக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா அதில் சிஏ அண்டு சிஎஸ் எக்ஸாம் ரெண்டுமே டிசம்பரில் டேட்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி ஜனவரியில் தான் நம்மளுடைய டிசம்பர் 2021 எக்ஸாம் இருக்கும். ஜனவரி 2022 தான் சிஎம்ஏ எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா அப்படின்னு கேட்டதுக்கு சார் சொன்னது அஸ் ஆஃப் நவ் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ இப்போதைக்கு இதே ஆன்லைன் பேட்டர்ன் தான் நமக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது, இப்போதைக்கு நமக்கு ஆன்லைன் எக்ஸாம் மாதிரியே தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். குவஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு நம்மளுடைய மார்க் டெஸ்ட் பேப்பர் ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு மார்க் டெஸ்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே பேட்டர்ன் தான், பட் வித் சம் சேஞ்சஸ். அதாவது சில சேஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சஜஷன் பண்ணின மாதிரி பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சில சேஞ்சஸோட அந்த குவஸ்டின் பேட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் இன்னொரு குரூப்பு நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் முதலேயே சொல்லிட்டேன். அடிஷ்னலாக அதாவது இன்டர் ஆர் ஃபைனல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னொன்று நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் டிடி எடுத்துகிட்டு அதை ஹார்டு காப்பியை போஸ்ட்லேயும் அண்டு சாஃப்ட் காப்பியை நீங்கள் இமெயிலையும் அனுப்பணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இமெயிலில் ரெண்டு இமெயில் ஐடிலையுமே நீங்கள் அனுப்பியே ஆகணும். மற்ற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபவுண்டேஷனை பொறுத்த மட்டும் ஆன்லைன் எக்ஸாம் தான், எம்சிக்யூ பேட்டர்ன் தான், ஹோம் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ இப்போதைக்கு அதே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் டிசம்பர் எக்ஸாம் நமக்கு ஃபவுண்டேஷன், ஆன்லைன், எம்சிக்யூ அண்ட் ஹோம் பேஸ்டு எக்ஸாமாக தான் இருக்கும். இன்டர் அண்ட் ஃபைனலை பொறுத்த மட்டும் ஆன்லைன் பேட்டர்ன் தான், சென்டர் பேஸ்டு தான் அஸ் ஆஃப் நவ். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சென்டர் பேஸ்டு ஓகே. சப்போஸ் இஃப் சிச்சுவேஷன் நமக்கு தேவைப்பட்டுது அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் ஹோம் பேஸ்டாக சில கேட்டகரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கெங்கே கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஏரியாவில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம் பேஸ்டு எக்ஸாம் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டு சில டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்துச்சு லாஸ்ட் எக்ஸாமில் அப்படிங்கிறத சார்கிட்ட கேட்டதுக்கு, இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்கும் வசதியாக தான் இந்த எக்ஸாம் உங்களுக்கு போஸ்ட்பான் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் சொன்னார். ஸோ மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறையாவே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் சென்டர் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது, நமக்கு இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷன்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸாம் சென்டர் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி இப்போ வேறு சென்டர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் புது சென்டர்ஸ் நிறையாவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இன்ஸ்டியூட்டில் டிசிஷன் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு சென்டர் சேஞ்ச் ஆப்ஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக நியூ சென்டர்ஸை நம்ம இன்ஸ்டியூட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் பார்த்துட்டு உங்கள் வீட்டு கிட்டக்க இருக்கிற சென்டராக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க. ஜனவரி 2021 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸு அந்த பேப்பருக்கான சஜஸ்டட் ஆன்சர்ஸு கிடைக்குமா அப்படின்னு பத்மநாபன் சார்கிட்ட கேட்டதுக்கு அவர் சார் சொன்னது சஜஸ்டட் ஆன்சர்ஸ் எம்சிக்யூக்கு கொடுக்க முடியாது, பிகாஸ் அது சஜஸ்டட் ஆன்சர்ஸாக இருக்க முடியாது, கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வேணால் அந்த லாஸ்ட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை வேணால் இன்ஸ்டியூட்டு ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸம்ஷன் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஜூன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருந்த எல்லா சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸம்ஷன் எல்லாமே அப்படியே கேரி ஓவர் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு குரூப் அப்பியர் ஆகிறதுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி செகண்ட் குரூப் அதாவது இன்னொரு குரூப்புக்கு ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயங்காமல் நீங்கள் இன்னொரு குரூப்புக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நமக்கு தாராளமாக 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் உங்களால் ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களால் படிக்க முடியும். இது வரைக்குமே நீங்கள் இன்னொரு குரூப்புக்கு படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் 3 மந்த்ஸில் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். பட் அதுவும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஸோ உங்களால் எல்லாம் முடியும், நம்பிக்கையோடு படிங்க. படிக்கிறத எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஸ்மார்ட்டாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இது எல்லாருக்குமே உள்ள ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸாம் டேட்டு தள்ளி போகிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குரூப்பு மட்டும் அப்பியர் ஆனவங்க அடுத்த குரூப்புக்கு கொஞ்சம் படித்தவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணி 2 குரூப்புமே எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஒரு குரூப்புக்கு தான் ஏற்கனவே ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு குரூப் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 மந்த்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இதில், ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த 3 மந்த்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான எக்ஸாம் டேட்ஸ் என்னங்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம இன்ஸ்டியூட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் நம்மளுடைய எமினன்ஸ் ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜூனோ அல்லது டிசம்பர் எக்ஸாமோ எழுதுகிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த யூடியூப் வீடியோ லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப் சிஎம்ஏ டிஸ்கஷன் தமிழ் அந்த சிஏ டிஸ்கஷன் தமிழ் ரெண்டுமே இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.